गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे नम बायोलॉजिकल क्लासिफिकेशन किंगडम फंगई पी नम फा डिस्कस पड़पर ओके फंगयोड क्लासिफिकेशन फा नाम पातरल ओके स्टूडेंट्स नम चल सब्सक्राइब पड़ेंगे कमेंट पड़ेंगे फालोवा सपोर्ट पड़ा दा नम्बर नया वीडियो वो ओके थैंक यू स्टूडेंट्स नम क्लास कंटिन्यू पड़ना ओके किंगडम फंगई फंगई पत्ति नम्बर डिस्कस पड़ना सो किंगडम फंगई वह पाती यूनिक किंगडम आफ द हेटरोट्रोफिक ऑर्गेनिज्म स्पेशल कैरेक्टर्स पाती हेटरोट्रोफिक ऑर्गेनिज्म दे आर कॉस्मोपॉलिटन हेटरोट्रोफिक अब फुट वह पाती ओन प्रिपेर पड़ मुड़ा सो फुटक दे आर डिपेंड्स ऑन द अदर ऑर्गेनिज्म्स ओके सो नेक्स्ट दे आर कॉस्मोपॉलिटन सो वाट इज कॉस्मोपॉलिटन दे आर प्रेजेंट एवरीवेयर ग्लोबल வந்து பாத்தீங்கன்னா இது எங்க பார்த்தாலும் பிரசன்ட் ஆயிருக்கு grow in எங்க நல்லா வளருது வந்து பாத்தீங்கன்னா warm and humid places கொஞ்சம் வெப்பமான பகுதியிலேயும் கொஞ்சம் ஈரமான இடத்திலேயும் இது வந்து நல்லா வளருது அப்படி சொல்லி கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா bread mold ரொட்டி காளான் orange roots mushroom அப்புறம் அது toadstools so these are all examples of the fungi so white spot on the mustard leaves கடுகு செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் வந்து இது கிரியேட் பண்ணுது இந்த டிசீஸ் டு டு தி பாராசிடிக் ஃபங்கை சோ இது பாராசிடிக் ஃபங்கைங்கிறதுனால அந்த மஸ்டர்ட் ஸ்ரீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்பாட் கிரியேட் பண்ணுது அப்படினு சொல்லி குடுறாங்க சோ இங்க பாத்தீங்களா தெரியும் இது இஸ் எ பிரெட் மோல்ட் இட் இஸ் தி ஆரஞ்ச் ரூட்ஸ் நெக்ஸ்ட் மஷ்ரூம் சோ டோட்ஸ்ரூல் இட் இஸ் எ டாக்ஸிக் அது மஷ்ரூம் அப்படினு சொல்வாங்க மஷ்ரூம்ல எல்லாமே வந்து பெனிஃபிஷியல் கிடையாது இது வந்து டாக்ஸிக் இத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து डेफिनेटली ஹேவ் யுவர் டெத் ஓகே சம் ஃபங்கை ஆர் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயாடிக் இது கேட்பாங்க 1 மார்க்ல சில ஃபங்கை வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படி வந்து பாத்தீனா ஆன்டிபயாடிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேங்களா சோ அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தனா பெனிசிலியம் சோ இது பெனிசிலியம் இந்த ஃபங்கை வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பெனிசிலின் அப்படிங்கற ஒரு ஆன்டிபயாடிக் ப்ரொடியூஸ் பண்ணுது मैक्सिमम ऑल बैक्टीरियल डिजीज़ வந்து கில் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு அப்படினா இந்த பெனிசிலின் அந்த ஆன்டிபயாடிக்ஸ் இருக்கு சோ அதனால இட் இஸ் எ குயின் ஆஃப் ட்ரக் அப்படினு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா மருந்துகளின் ராணி அப்படினு சொல்றது வந்து பாத்தீங்கனா இந்த ஆன்டிபயாடிக்ஸ் ஆன பெனிசிலின் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபங்கை பெனிசிலியம் சம் யூனிசெல்லுலர் ஃபங்கை எக்ஸாம்பிள் ஈஸ்ட் நோட் பண்ணீங்க செல்ல வந்து பாத்தீங்கனா யூனிசெல்லுலர் இருக்கு மல்டி செல்லுலர் இப்ப யூனிசெல்லுலர் அப்படினு வரும்போது உங்களுக்கு எது எது சொல்லலாம் வந்து பார்த்தா ஃபங்கை சோ ஆர் யூஸ்டு டு மேக் பிரெட் அண்ட் பியர் ஓகேங்க பியர் மேக்கிங் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பிரெட் இருக்கு வந்து பார்த்தா அந்த ஈஸ்ட் ஃபெர்மென்டேஷனுக்கு யூஸ் ஆகும் अदर ஃபங்கை காசஸ் டிசீஸ் இன் தி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஓகேங்களா மத்த ஃபங்கை வந்து பாத்தீனா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் டிசீஸ் காஸ் பண்ணுது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா வீட் ரஸ்ட் காசிங் என்னது பெக்சினியா ஓகேங்களா சோ இந்த கோதுமையில வந்து பாத்தீனா இது என்னத்த டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படினா பெக்சினியா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் தி பெக்சினியா டிசீஸ் ஆன் வீட் அந்த வீட்ல வந்து பாத்தீனா உங்களுக்கு ரஸ்ட் அப்படினா அந்த பீட்ரூட் பிளான்ட் வந்து பாத்தீனா துகள் துகளா அப்படியே என்ன செஞ்சிரும் மாவு மாவா ஆகும் ஓகேங்களா சோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட் திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெனிசிலியம் தென் நெக்ஸ்ட் எக்ஸெப்ட் ஈஸ்ட் fungi are filamentous yeast தவிர உங்களுக்கு மத்த எல்லாமே வந்து பாத்தீனா உங்களுக்கு fungi எல்லாமே வந்து பாத்தீனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா filamentous அப்படினு சொல்றாங்க filamentous னு தெரியும் உங்களுக்கு it is a hair like kind of projections மாதிரி இருக்கும் filamentous okay their body consists of long their body வந்து லாங்கா இருக்கு slender thread like தட்டையா இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா slender form இருக்கு அப்படிங்கறது okay okay so இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு slender slender னா தட்டையா இருக்குன்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் எ slender அப்படினு சொல்வாங்க slender called hyphae இப்போ உங்களுக்கு ஒரு कंफ्यूजन வரும் hyphae hypha mycelium இது எல்லாமே fungus னுடைய அதுளுடைய பாடிய சொல்றதுக்கான வேர்ட்ஸ் தான் இப்போ hypha அப்படிங்கிறது என்ன அப்படினா single hair like structures னா hypha அப்படினு சொல்வாங்க hyphae அப்படினா 1 to 5 செக்மெண்ட் உள்ளது இதே மாதிரி உள்ளது எப்படி இருந்ததுன்னா தட் இஸ் कॉल्ड ஹைஃபே
மைசீலியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைசீலியம் அப்படின்னு குரூப் ஆஃப் ஹைஃபே, நிறைய ஓகேங்களா, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய கச்சமச்சா அப்படியே நிறைய இருந்ததுன்னா தட் இஸ் கால் ஹைஃபே, சாரி தட் இஸ் கால்ட் மைசீலியம். அப்ப ஹைஃபா HYPHA ஹைஃபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அதோடைய ஃபங்கை சொல்றது, சிங்கிள் மட்டும்தான் இருக்கும், சிங்கிள் ஹேர் லைக். ஹைஃபே அப்படிங்கிறது நம்ம தலைசி விட்டு அந்த சீப்ல பார்த்தோம்னா நிறைய முடிகள் இருக்குல்ல, அதே மாதிரி உள்ளது ஹைஃபே. மைசீலியம் அப்படிங்கிறது நம்ம தலையில உள்ள ஹேர் மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பங்கை குரூப்பா இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் மைசீலியம். இவ்வளவுதான் அதுல உள்ள வித்தியாசம், எல்லாமே கொடுத்துருக்காங்க. த நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே இஸ் நோன் அஸ் மைசீலியம். இங்க ஹைஃபா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹைஃபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் என்னது பங்கை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபா அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகே, ஹைஃபே டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோன்னா சீனோசைட்டிக் ஹைஃபே, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா செப்டேட் ஹைஃபே. ஸோ வாட் இஸ் சீனோசைட்டிக் அப்படின்னா த கண்டினியூஸ் டியூப்ஸ் ஃபில்டு வித் மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம். ஹியர் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபா இருக்கு அப்படின்னா தேர் இஸ் நோ செப்டம். இடையில வந்து உங்களுக்கு என்ன கிடையாது, செப்டம்னா தடுப்பு சுவர் கிடையாது. ஸோ இதில் கண்டினியூஸா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஏ நியூக்ளியஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் நிறைய இருக்கும், தட் இஸ் கால் சீனோசைட்டிக். அப்போ சீனோசைட்டிக்ங்கிறது அந்த ஃபிளமெண்டஸ்ல செப்டம் கிடையாது, நிறைய நியூக்ளியஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு சீனோசைட்டிக் என்னது ஹைஃபே ஆர் ஹைஃபா. செப்டேட் ஹைஃபே, செப்டேட் அப்படின்னா செப்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம் இருக்கும். இந்த டயக்ராம இங்க போடலாம். ஸோ தே ஹாவ் எ செப்டம், செப்டம்னா தடுப்பு சுவர் இருக்கும். ஓகே, தே ஹாவ் எ செப்டம். ஓகே, தே ஹாவ் எ செப்டே ஆர் கிராஸ் வால்ஸ். ஸோ பங்கை செல் வால் இஸ் மேடப் ஆஃப், அடுத்த ஒன்மா இருக்கும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், செப்டே இருக்கு, செப்டே இல்லாம இருக்கு. செப்டம் இருந்ததுன்னா அது செப்டே ஹைஃபே, செப்டம் இல்லாம மல்டி நியூக்ளியேட்டடா இருந்ததுன்னா சீனோசைட்டிக் ஹைஃபே. இது ஒரு ஒன் மார்க்ல நோட் பண்ணீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், இட் இஸ் ஏ பாலிசாக்கரைட்ஸ், மோனோமெரிக் பாலிசாக்கரைட்ஸ் சொல்லுவாங்க. மோனோமெரிக் பாலிசாக்கரைட்ஸ் அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ் அது என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதை நோட் நோட் பண்ணீங்க. பாலிசாக்கரைட் தான் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் சொல்றாங்க. பாலிசாக்கரைட்ல எந்த வகையானது அப்படி வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் கால் ஹோமோ பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. ஹோமோ அப்படின்னாலே தெரியும், ஒரே மாதிரியான நிறைய சுகர் மாலிகுல்ஸ், ஒரே மாதிரியான சுகர் மாலிகுல்ஸ் கண்டினியூஸா. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் மோனோ பாலிசாக்கரைட். ஓகேங்களா, அதே போல சிங்கிள் காம்போனன்ட் கண்டினியூவா இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு மோனோ பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. இது இங்க கொடுக்கல, பட் நோட் பண்ணீங்க. எஸ்பெஷலி அந்த மோனோ பாலிசாக்கரோட பேர் என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா NAG ன்னு சொல்லுவாங்க. NAG, so what do you mean? NAG அப்படிங்கிறது N-acetyl glucosamine. N-acetyl glucosamine, இந்த N-acetyl glucosamine தான் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த செல் வால ஃபார்மேஷன் பண்ணுது. கைட்டின்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ பாலிசாக்கரைட். என்ன பாலிசாக்கரைட்னா மோனோ பாலிசாக்கரைட், ஒரே மாதிரியான காம்பவுண்டு. அந்த ஒரே மாதிரியான காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னா NAG, என் அசிட்டைல் குளுக்கோஸ், என்னது என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. தட் இஸ் கைட்டினிசியா என்னது ஹோமோ பாலிசாக்கரைட் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. ஓகே, இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, செப்டேட் ஹைஃபே, தே ஹாவ் எ செப்டம். இடையில உங்களுக்கு என்ன இருக்கு, நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, செப்டம் இஸ் ஆல்சோ பிரசன்ட். தென் சீனோசைட்டிக் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு செப்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபங்கை செல்வாள் இது. ஓகே, தென் சென்ட்ரல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கைட்டின் இருக்கு பாருங்க. கைட்டின் மெம்பரைன் ப்ரோட்டீன், ஃபங்கை செல்வாளோட மெம்பரைன் ப்ரோட்டீன் இது. திஸ் இஸ் த மெம்பரைன் ப்ரோட்டீன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செல் மெம்பரைன். தென் நெக்ஸ்ட் குளுக்கான்ஸ். ஓகே, அதுக்கு பேர் என்ன குளுக்கான்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மேனோ ப்ரோட்டீன். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஹெட்ரோட்ரோபிக்ங்கிறதான, தேர் இஸ் நோ போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்.
பங்கையில என்ன கிடையாது, போட்டோசிந்தடிக் பிக்மெண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ செப்டே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ, அதை என்ன சொல்லுவாங்க, ஹையர் பங்கைன்னு சொல்லுவாங்க. செப்டே உள்ள பங்கை வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஹையர் பங்கை. நான் செப்டே இருக்கு இல்லையா, ஏ செப்டே ஆர் வந்து பாத்தீங்கன்னா அது சீனோசைட்டிக். ஏன்னா ஆப்சன்ட், செப்டே இல்லாதது, அங்க ரெண்டு பேர் இருக்கு. செப்டம் இல்லாத இருக்கக்கூடிய பங்கையை ஏ செப்டேன்னு சொல்லுவாங்க, ஆர் சீனோசைட்டிக்ன்னு அது பங்கு பங்கைன்னு சொல்லுவாங்க அந்த பாடியை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஏ லோவர் பங்கை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஹையர் பங்கை அண்ட் லோவர் பங்கைங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் மோஸ்ட் பங்கை ஆர் சாப்ரோபைட்டிக். சாப்ரோபைட்டிக்னாலே தெரியும் நமக்கு, தே க்ரோ ஆன் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்ஸ். இறந்து போன, அழுகி போன, மக்கி போன அந்த இடத்துல தான் இது நல்லா வளரும். அப்சார்ப் சாலியபிள் மேட்டர் ஃப்ரம் டெட் சப்ஸ்டன்சஸ், அதுலேருந்து டெட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு சாலியபிள் ஆர்கானிக் மெட்டீரியல் எடுக்குது. சில வந்து பார்த்தோன்னா பேரசைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுண்ணியாக இருக்குது சில ஆர்கானிசத்துக்கு. சம் லிவ் அஸ் சிம்பயான், சிலது வந்து பார்த்தோன்னா சிம்பயாட்டிக், அதாவது இது கொடுத்து அது வந்து ரெண்டுமே பெனிஃபிஷியல், இது அதுக்கு செய்யுது அது இதுக்கு செய்யுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ் ஆர் லைக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, ரைட் தான். லிச்சன்ஸ் ஆர் லைக்கன்ஸ், லிச்சன்ஸ் லைக்கன்ஸ் நத்திங் பட் ஃபங்கையும் ஆல்கையும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ், சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஒன்று வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா, லிச்சன்ஸில் ஃபங்கையும் ஆல்கையும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா தே கே நாட் சர்வைவ், அது வந்து சர்வே பண்ண முடியாது. ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா ஃபங்கை அண்ட் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். இந்த மைக்கோரைசா பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மைக்கோரைசா இட் இஸ் யூஸ் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபாஸ்பேட் நாட் நைட்ரஜன். ஓகேங்களா? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மாதிரி இதை நினச்சிக்காதீங்க. மைக்கோரைசாங்கிறது ஃபங்கை, தட் ஃபங்கை ஹையர் ரூட் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பேட் அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கையினுடைய கேரக்டர்ஸ், அதோடைய இதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். லிச்சன்ஸ் நாங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஃபங்கையும் ஆல்கையும். ஸோ மைக்கோரைசாங்கிறது ரூட்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட், ஸோ இதில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை நம்ம பார்த்துக்கணும். ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூமைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. யூமைசிஸ்னா யூனா ட்ரூ, ட்ரூவான பாடி உள்ளது. ஸோ இதில் ஏ செப்டே அந்த செப்டே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு தடுப்பு உள்ளது, தடுப்பு சுவர் உள்ளது, தடுப்பு சுவர் அற்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செப்டே தான் நம்ம வந்து லோவர் ஃபங்கைன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலதில் ஃப்ளாஜலேட் மெம்பர் மெம்பர் ஃப்ளாஜலேட்னா அது ஏதோ ஒரு டைமில் வந்து ஃப்ளாஜலாக இருக்கும். ஓகேங்களா? லோவர் ஃபங்கையில் அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஜலார் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் செப்டே ஹையர் ஃபங்கையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியாக பிரிப்பாங்க அப்படின்னா ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டியூட்ரோமைசிஸ். அதை நம்ம அவுட்லைனாக தெரிஞ்சுங்க, பட் நம்ம இப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை வரும்பொழுது ஒன்று வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பண்ணுது. வெஜிடேட்னா பாடி செல்ஸ் கட் ஆகி அது வந்து எங்க ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏ செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பை த செக்ஷுவல் ஸ்போர்ஸ், ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் பண்ணுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ எது இது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல், அந்த ஹைஃபா வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன் ஆகி அது வந்து இன்னொரு பங்கையை ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் கால்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன் அப்படின்னாலும் பிளவுறுதல், செவரல் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பார்த்தோன்னா செவரல் சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்தோன்னா அதோடைய பாடி டிவைட் ஆகி ஈச் அண்ட் எவரி பீசஸ் டு ப்ரொடியூசஸ் த ஹோல் ஃபங்கை. பட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு. இப்போ ஹைஃபே இருக்கு அப்படின்னா அந்த ஹைஃபேல வந்து பார்த்தோன்னா சைடில் வந்து பார்த்தோன்னா சின்ன ஒரு பட்ஸ் போல வருது, அந்த பட்ஸ் டிட்டாச் ஆகி அது ஹோல் ஆர்கானிசத்தை உருவாகுது. தீஸ் ஆர் ஆல் த்ரீ கேட்டகரிஸ் கம்ஸ் அண்டர் த உடலை இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. அதோடைய பாடி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகி உங்களுக்கு நியூ ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா, கொனிடியாங்கிறது ஃபார்மேஷன் ஆகுது. ஸ்பொராஞ்சிய ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகுது, ஜூஸ் ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இதுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். கொனிடியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அதோடைய ஹைஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா குனிடி ஆகாது, இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்.
அந்த கொனிடியா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் இது டிட்டாச் ஆகி இது ஒரு ஹோல் இதா கன்வெர்ட் ஆகும். ஸ்பொராஞ்சியம் ஸ்போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ஸ்பொராஞ்சியம் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கும். மைட்டாசிஸ் டிவிஷன்ல உங்களுக்கு நிறைய ஸ்போர்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து டிவைட் ஆகி அது வந்து ஏர்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து ஹோல் பங்கையை உருவாக்கும். ஜூ ஸ்போர்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே ஸ்போர் மெத்தட் தான். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஊஸ்போர்ஸ் ஃபார்மேஷன்ல நடக்குது, இன்னொன்று ஆஸ்கோஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது, இன்னொன்று பெசிடியோஸ்போர் ஃபார்மேஷன்ல உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பாடி செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஹோலாக உள்ள இங்கே இருக்கக்கூடிய ஃபங்கை உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது இது தனி ஃபங்கையாகவும் இது தனி ஃபங்கையாகவும் செப்பரேட் ஆகுது. தட் இஸ் கால்டு ஃப்ராக்மெண்டேஷன். ஃபிஷன் அப்படிங்கிறது வந்து பாருங்க இது வந்து மதர் செல்ஸ். மதர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுப்புற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிளவு ஏற்பட்டு டூ செல்ஸாக டிவைட் ஆகுது. தட் இஸ் கால்டு ஃபிஷன். பாக்டீரியாவில் நடக்கிற போல தான் இங்கேயும் நடக்குது. ஸோ பட்டிங் அப்படிங்கிறது முட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது இஸ் ஏ மதர் செல் மதர் ஈஸ்ட். நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சின்ன ஒரு மொட்டு போல குரோ ஆகுது. திஸ் பட்ஸ் வில் பி டிட்டாச் ஃப்ரம் த மதர் செல். மதர் செல்ஸ் வந்து டிட்டாச் ஆகி இது வந்து ஒரு ஹோல் ஆர்கானிசமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் இன் த கிங்டம் ஃபங்கை. நெக்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வருது கவனிங்க. பை ஸ்போர் சச்சஸ் கொனிடியா ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்பொராஞ்சிய ஸ்போர் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜூ ஸ்போர்ஸ் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹவு கவனிங்க, இந்த இருக்கக்கூடிய ஹைஃபே உங்களுக்கு ஒரு லேட்ரல் ஒரு குரோத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு பேர் தான் ஏரியல் ஹைஃபான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டு அது வந்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரைட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து டிவைட் ஆகுது, அந்த டிவைட் ஆகுறதா வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியோ ஸ்போர். ஓகே, கொனிடியா அதாவது கொனிடியோ ஸ்போருங்கிறது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெவலப் ஆகும் பொழுது உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா செப்டம் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது செப்டம். செப்டம் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் அது ஸ்போராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்போராக கன்வெர்ட் ஆகுது அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகி கொனிடியா ஸ்போரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சர்ஃபேஸ் மீடியத்தில் ஏதோ ஒரு மீடியத்தில் வந்து அதாகும் பொழுது ஜெர்மினேஷன் அக்கர்ஸ் ஆகுது. ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வாட்டர் ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் இருக்கும்போது உங்களுக்கு ஜெர்மினேஷன்ஸ் ஜெர்மினேஷன் ஒன்றும் கிடையாது முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய ஹைஃபாலா நிறைய ஹைஃபே ஃபார்மேஷன் ஆகுது. நெக்ஸ்ட் என்டர் இன்டு த ஹோல் பிளான்ட் இது நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பொராஞ்சியோ ஸ்போர். ஸோ ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த ஹைஃபாவிலேருந்து குரோ ஆகுறது தான் ஹைஃபா அப்படின்னு வச்சுங்க. இந்த ஹைஃபாவிலேருந்து குரோ ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பொராஞ்சியோம் ஸ்பொராஞ்சியோ ஸ்போர். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து டிவைட் ஆகுது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியம். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியம். ஓகே, ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியத்தை தாங்கிட்டு இருக்கிறதா ஸ்டாக் அதாவது ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் ஸ்போர் ஸ்பொராஞ்சியோ பிஹெச்ஓ ஆரின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இடத்துல தான் ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் அதாவது இந்த ஸ்பொராஞ்சியத்தை தாங்கிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சி அப்பியரஸ் ஆகுது கவனிங்க. உங்களுக்கு இந்த ஸ்பொராஞ்சியம் ஸ்பொராஞ்சியா பர்ஸ்ட் அந்த ஸ்பொராஞ்சியம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகுது. பர்ஸ்ட் ஆகும்போது அதில் உள்ள ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வருது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதாவது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டுங்கிற மாதிரி இங்கே பாசிட்டிவ் இன்னொன்று வந்து பார்த்தா நெகட்டிவ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் குரோ கைஃபே ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது ஃபங்கையே கொடுக்குது. ஸோ இங்கே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இங்கே மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா
பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகே. ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேமிட் அப்படின்னா மேல் ஃபீமேல் கேமிட் ஆகும், நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேமிட் ஆகும் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் அந்த கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுது ஓகே. இப்படி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பொராஞ்சியோ ஸ்போர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஸ்போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவனிங்க, ஜூ ஸ்போருங்கிறது கொனிடியோ ஸ்பொராஞ்சியம், அதாவது இந்த கொனிடியா உள்ள ஸ்பொராஞ்சியம் என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் கொனிடியம். தென் கொனிடியம் என்னத்தை உருவாக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்ம்ஸ் டியூபை உருவாக்குது ஓகேங்களா, அந்த டியூப் மாதிரி குரோ ஆகுது. நெக்ஸ்ட் அதுலேருந்து உங்களுக்கு வந்து டியூப், அந்த டியூப் வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஜெர்மினேட் ஆகி உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் என்னத்தை கொடுக்குது, ஃபங்கையர் குரோத்தை கொடுக்குது. ஒன்று இதை இதே மாதிரியான மெத்தட்ஸில் ஒன்று நடக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொனிடியோஸ் ஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஜூ ஸ்பொராஞ்சியம் ஓகேங்களா. என்ன ஸ்பொராஞ்சியம் இருக்கு, ஜூ ஸ்பொராஞ்சியம். ஐ மீன்ஸ் அது உள்ள நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் டிவிஷன் மெத்தடில் நிறைய உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா ஜூ ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. த ஜூ ஸ்போர்ஸ் ஆர் பை ஃபிளாஜிலேட் ஆர் டை ஃபிளாஜிலேட், அது ஃபிளாஜெல்லாம் ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் என்சிஸ்டட் ஸ்போர்ஸாக மாறுது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில், அந்த ஃப்ளஜெல்லாம் மறைஞ்சி ஒரு ரவுண்ட் பால் ஷேப்பாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுது ஜெர்மினேட்டிங் என்ன அது ஜெர்மினேஷன் ஆகுது, முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஜூ ஸ்போருங்கிறது ரெண்டு விதத்தில் உங்களுக்கு ஃபார்மேஷன் நடக்குது. கொனிடியோஸ் பிராஞ்சியம், கொனிடியோஸ் பிராஞ்சியத்தில் உள்ள நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, டிவைட் ஆகி ஜெம் டியூப், ஜெம் டியூப் வழியாக அது வந்து ஹோல் என்னது ஃபங்கையை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அனதர் மெத்தடில் உங்களுக்கு நிறைய செல் டிவிஷன் அக்கர்ஸ் ஆகி நிறைய ஜூ ஸ்போர் வருது. ஜூ ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இன்சிஸ்ட் ஆகி அது மேலே ஒரு கவரிங் வந்துடுவாங்க, இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது எப்போ வரும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ஹை என்னது டெம்பரேச்சரு, ஹை டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், லோ ஃபுட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அந்த டைமில் வந்து இருந்துட்டு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த ஜூ ஸ்போர் ஜெர்மினேஷன் ஆகும். These are all asexual reproduction in the fungi. Next வந்து பாருங்க sexual reproduction. So sexual reproduction fungi அப்படின்னாலே வந்து பார்த்தினா உங்களுக்கு எப்படி வந்து இது வந்து formation ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த hyphae நம்ம பார்த்தோம்ல, அதாவது positive spores produces the positive hyphae, negative spore produces the negative hyphae, opposite opposite-ஆ இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல பாசிட்டிவ் ஹைஃபே ஓகே, திஸ் பாசிட்டிவ் ஹைஃபே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எந்த எந்த ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு நிமிஷம் ஏசெக்சுவல் கொனிடியா ஸ்போர்ஸ் ஓகே ஸ்போராஞ்சியோவால் பிரேக் ரிலீஸ் அண்ட் ஜெர்மினேட் மியாசிஸ் ஓகே. இந்த ஜூ ஸ்போர் அப்படிங்கிறதுப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜூ ஸ்போரை பொறுத்தளவு உங்களுக்கு அந்த ஹைஃபே வந்து குரோ ஆகுது இல்லையா, ஹைஃபே குரோ ஆகும் பொழுது மேலே வந்து பார்த்தினா உங்களுக்கு என்ன இருக்குது கொனிடியா, கொனிடியாவுடைய அவுட்டரில் நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது இப்படி ஓகேங்களா. நியூக்ளியஸ் வந்து இந்த கேட்டகரியில் டிவைட் ஆகுது அவுட்டரில் ஓகே. அப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெரைல் செல்ஸ் ஓகேங்களா, எந்த வித ஃபங்க்ஷனும் இன்வால்வ் ஆகாத ஸ்டெரைல் செல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது ஓகேவா. ஸோ அந்த அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இது திஸ் இஸ் த ஸ்பொராஞ்சியல் வால் ஓகே, ஸ்பொராஞ்சியல் வால் மல்டி நியூக்ளியேட் ஸ்போர். உள்ளார உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்போர் கிடையாது, மல்டி நியூக்ளியேட் ஸ்போர் ஸ்போர் வந்து இது உள்ளார இருக்கும், மல்டி அது மல்டி நியூக்ளியேட் ஸ்போர் வந்து உள்ளார இருக்கு. த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பொராஞ்சியல் வால் பிரேக்ஸ் ஆகும் பொழுது என்னத்தை ரிலீஸ் பண்ணுறது அந்த மல்டி நியூக்ளியேட் என்னது அந்த ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகுது, அது ஃபேவரபிள் கிளைமேட்ல உங்களுக்கு க்ரோ ஆகுது ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தடாலஜி. அனதர் ஒன்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை ஊஸ்போஸ் அல்லது ஆஸ்போஸ்போஸ் அல்லது டெசிடியோஸ்போஸ் எந்த மெத்தடில் வேணாலும் உங்களுக்கு இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
they are produced in the distinct structure called another fruiting bodies. So what is fruiting bodies அப்படிங்கிறது என்ன அப்படினா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹைபே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் grow ஆகும். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ் ஹைபே வந்துச்சுங்க. another one is வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஹைபே. ஓகேங்களா? இப்போ இது இது ரெண்டுத்துக்கு என்ன ஆகும் அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பட்ஸ் மாதிரி grow ஆகும். ஓகே, என்ன grow ஆகுது? ஒரு பட்ஸ் மாதிரி. after that they are fused together. அப்ப இங்க எங்க ரெண்டுத்லயே வந்து two nucleus இருக்குமா? அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தா தனித்தனியா இருக்கும். ஆஃப்டர் தட் இது ஒரு சிங்கிள் நியூக்ளியஸா, அடுத்த கேட்டகரி போடுறேன், இது ஒரு சைகோட்டா கன்வெர்ட் ஆயிடுது, இது வந்து டிப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன செய்யுது, இது வந்து பார்த்தோன்னா டிட்டாச் ஆயிடுது பேரண்டல் பாடியிலிருந்து. டிட்டாச் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைகோட் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா, இந்த சைகோட் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா zygospore உருவாகுது. zygosporangium. ஓகே, zygosporangium. அது உள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு zygospore, அதை சுத்தி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா zygospores இருக்கு. ஓகே, zygospores ஆல்வேஸ் என்னது, zygote வந்து டிப்ளாய்டு தானே, அதனால அது உருவாக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு நம்பர் தான் இருக்கும். ஆஃப்டர் தட் இந்த zygospore என்ன செய்யுது அப்படின்னா மியாசிஸ் டிவிஷன் அடைது. என்ன டிவிஷன்? மியாசிஸ் டிவிஷன் அடைஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா 50%, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 50% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகும். அனதர் வந்து பாத்தீங்கன்னா 50% உங்களுக்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் அந்த ஹைபேவ் ஆகும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப பாசிட்டிவ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேட்டிவ் மெத்தட்ல உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் ஓகேங்களா, பட் அதோட இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சைகோஸ்போர், அந்த சைகோஸ்போர் குரோ ஆகுது. அது குரோ ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னவா மாறுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியாசிஸ் டிவிஷன்ல 50% வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அந்த ஹைபேவ் ஆகும், 50% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இதாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இது வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கவனிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடி. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாகுது, அது தே ப்ரொடியூசஸ் த ஸ்போர்ஸ், ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகுது, மைசிலியா. இன்னொன்று என்ன, அது ப்ரைமோடியா அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. ஓகே, இங்கே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, ஆஸ்கோபார். கார்ப்னா ஃப்ரூட்டு, பட் ஃபங்கையில் ஃப்ரூட் ஃபார்மேஷன் வராது. ஸோ இது வந்து கப் ஷேப்பில் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த கப் ஷேப்பில் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஆஸ்கோஸ்போர்ஸ். அதாவது ஆஸ்கோஸ்போர்ஸ்ங்கிறது n நம்பர் ஆஃப் கேமிட்ஸ் அப்ளைட், இது குரோ ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் என்னது ஃபங்கையை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பெசிடியம். ஸோ பெசிடியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெசிடியோஸ்போர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ஃபியூஸ் ஆகுது, ஃபியூஸ் ஆகி மியாசிஸ் ஆகி மறுபடியும் பெசிடியத்தை ஃபார்மேஷன் பண்ணுது, அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, எந்தெந்த மெத்தடில் பண்ணுது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் ஆஃப் என்னது செக்ஷுவல் சைக்கிள், என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி. ஸோ வாட் இஸ் மீன் பை பிளாஸ்மோகேமி, பிளாஸ்மோகேமிங்கிறது நமக்கு தெரியும். என்ன பிளாஸ்மோகேமி அப்படின்னா கேமின்னா மேரேஜ்னு தெரியும், fusion of protoplasm of the two motile or another non motile gametes. அப்ப பிளாஸ்மோ non motile gametes வந்து ஃபியூஸ் ஆகுது, மொட்டைலா இருக்கலாம் non motileலா இருக்கலாம், that is called plasmogamy. கேரியோகேமி அப்படின்னா, கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியே ஃபியூஸ் ஆகுது. மியாசிஸ் அப்படின்றது சைகோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியாசிஸ் நடந்து ஃபோர் ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே கவனிங்க, இந்த கேட்டகரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட், ஜைகோட் மியாசிஸ் ஆகுது, மியாசிஸ் ஆகி ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஃபே, ஹேஃபே சம்சைன் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்குள்ளே லைஃப் சைக்கிள் நடந்துருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி. பிளாஸ்மோகேமிங்கிறது நத்திங் பட் ஃபியூஷன் ஆஃப் த என்னது உங்களுக்கு புரோட்டோபிளாஸம். அதுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ என்னது கேரியோட்டிக், என்ன சேருது நியூக்ளியஸ் ஜாயின்ட் ஆகுது, கேரியோகேமி, சைகோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு நேச்சர் ஆகும்,
இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேப்ளாய்டு நேச்சராகவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ த்ரீ ஸ்டெப்ஸ் ஆஃப் த லைஃப், என்னது பங்கையுடைய செக்ஷுவல் சைக்கிள். நெக்ஸ்ட், இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டூ ஹை என்னது ஹேப்ளாய்டு ஹைஃபே கம் டுகெதர் அண்ட் ஃபியூஸ். நம்ம டயக்ராம் போட்ட மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் ஹைஃபே, நெகட்டிவ் ஹைஃபே. In some fungi, fusion of two haploid cells immediately result in the diploid formation. Okay, so basidium, basidium வந்து பார்த்தா உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. basidium இங்கே தான் இருக்கலாம். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஸ்போர்ஸ். பாசிட்டிவ் ஸ்போர்ஸ் என்னத்தை உருவாக்குது அப்படின்னா, they are produces the என்னது மைசீலியல் ஹைஃபே. அந்த ஹைஃபே குரோ ஆகுது. ஹைஃபே குரோ ஆகி உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல குரோ ஆகும்பொழுது உங்களுக்கு புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுது. ஹைஃபேக்குள்ள புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த டைகாரியோட்டிக் மைசிலியம். ஓகேங்களா? இப்போ ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் மோனோ இதாக உள்ளது டையா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபியூஸ் ஆகி குரோ ஆகி என்னத்தை உருவாக்குது, கில். கில்லுங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த ரொட்டிக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் கோடு கோடாக இருக்கும். அந்த ஒரு கோடுக்கு பேர் தான் கில்லுன்னு சொல்லுவாங்க. வரி வரியாக இருக்கும், அந்த காலான பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கு ஒன்றுக்கு பேர் தான் கில். அந்த கில்லு நம்ம வந்து டிசைட் பண்ணி பார்த்தோம்னா கில் லைன் எடுத்து என்ன இருக்கு, அதில் தான் பெசிடியா இருக்கு. டெவலப்பிங் பெசிடியம் என் பிளஸ் என் டூ என்ல இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ஃபெர்டிலைசேஷன், அதில் உள்ள வந்து நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகும்பொழுது அதுக்கு பேர் தான் கேரியோகேமி. கேரியோகேமி ஃபியூஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு டிப்ளாய்டு என்ன கிடைக்குது, அதோடைய ஃபங்கை பாடி கிடைக்குது. அது ஃபியூஸ் ஆகி மறுபடியும் மியாசிஸ் நடக்குது, டிப்ளாய்டு ஹேப்ளாய்டாக போகுது. ஸோ ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா இந்த ஃபங்கையில் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இன் ஆஸ்கோமைசிஸ், இன்னொன்று என்னது பெசிடியோமைசிஸ். ஓகேங்களா? ஆஸ்கோமைசிஸ், இன்னொன்று பெசிடியோமைசிஸ். ஏ டை கேரியாட்டிக் ஸ்டேஜ். டைனா டூ, ரெண்டு வகையான நியூக்ளியஸ் இருக்கு. ஆர் டை கேரியோஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. என் பிளஸ் என் லைக் டூ நியூக்ளியை பெர் செல். ஒரு செல்லுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னா டூ நியூக்ளியஸ் இருக்கும். எந்த கேட்டகரியில? ஆஸ்கோமைசிஸ், இன்னொன்று என்னது பெசிடியோமைசிஸ் கேட்டகரிஸில். ஸோ அக்கட் சச் கண்டிஷன் ஆர் கால் டைகாரியான். டைனாலே உங்களுக்கு தெரியும் டூ. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க, எந்த எந்த கேட்டகரின்னு கேட்பாங்க. ஆஸ்கோமைசிஸ், இன்னொன்று என்னது பெசிடியோமைசிஸ். அங்கே ஒவ்வொரு செல்லுலையும் டூ நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்காக டைகாரியான். லேட்டர் பேரண்டல் நியூக்ளியை ஃபியூஸ் அண்ட் த செல்ஸ் பிகேம் டிப்ளாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து ஃபியூஸ் ஆகி என்னவா எந்த கண்டிஷனில் மாறுது அப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஃபங்கி ஃபார்ம் ஃப்ரூட் பாடி. ஃப்ரூட் பாடியோட கொடை மாதிரி கப் ஷேப்பில் உள்ளதான் என்ன ஃப்ரூட் பாடி. இன் விச் ரிடக்ஷன் டிவிஷன் அக்கர். அந்த டைமில் உங்களுக்கு ரிடக்ஷன் டிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைட்டாசிஸ் அக்கர்ஸ் ஆகுது, லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் என்ன அது ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் ஆகிடுது. இதுலேருந்து ஃப்ரூட் பாடி, அதில் இருக்கக்கூடிய கில்ஸ், கில்ஸ்னா லைனிங்காக உள்ளது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியாசிஸ் டிவிஷன் நடந்து ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த மார்ஃபாலஜி ஆஃப் த மைசிலியம். ஃபங்கையில் அதோடைய பாடி, அதை மைசிலியத்தை வச்சு அது மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷனை வச்சு அண்ட் ஃப்ரூட்னிங் பாடி, ஃப்ரூட்னிங் பாடினா அதோடைய கப் ஷேப் ஸ்ட்ரக்சரை வச்சு ஃபங்கை கிளாஸிஃபைடு அஸ் ஃபாலோஸ். ஃபோர் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபைகோமைசிஸ், இன்னொன்று ஆஸ்கோமைசிஸ், இன்னொன்று பெசிடியோமைசிஸ், இன்னொன்று டியூட்ரியோமைசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைசிஸ், மைசிலியம் அப்படிங்கிறது கொடுக்குறது. ஃபைகோ, ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்ரோ அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த மைசிலியத்தோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோர் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரூட்னிங் பாடி. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தோன்னா ஃபைகோமைசிஸ். இது வந்து லோவர் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ஃபைகோமைசிஸ் என்னது லோவர் ஃபங்கை. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தி அக்கர் இன் அக்வாட்டிக் பாடிஸ். வாட்டரில் தான் இது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் டிகேயிங் லீவ்ஸ், மக்கி போகக்கூடிய மரம், இறந்து போய் மக்கி போகுதுல மரம், இந்த மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்கணும். டேம் பிளேசஸ், சல்லிட்டே இல்லாத அடைச்சி வைக்கப்பட்ட அந்த பிளேசஸ், டேம் பிளேசஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட் ஆன் த பிளான்ஸ். சிலது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸில் பேரசைட்டாக இருக்கும். பேரசைட்னா ஒட்டுண்ணி, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை இது அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா இது ஹெட்ரோடோஸ், ஃபங்கைஸ் தான் ஹெட்ரோடோஸ், இதுக்கு வந்து பிக்மெண்டேங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு
மைசிலியம் இஸ் இன் அர் ஏசெப்டே. இதுல உள்ள இந்த பைக்கோமைசிஸ் வந்து பார்த்தனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினா தே ஹேவ் ஏ ஏசெப்டே, உங்களுக்கு உள்ள என்ன கிடையாது செப்டம் கிடையாது. அதனால அது பேர் வந்து பார்த்தனா சீனோசைட்டிக். சீனோசைட்டிக் அப்படிங்கிறது மல்டி நியூக்ளியேட் தான். சீனோசைட்டிக் இதை நோட் பண்ணீங்க, சீனோசைட்டிக் மல்டி நியூக்ளியேட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தனா மியூக்கர், ரெண்டாவது ரைசோஃபஸ், அதாவது பிரெட் மோல்ட்னு சொல்லுவாங்க, ரொட்டி பூஞ்சை, அல்பியனது அல்பிகோ அதாவது பாராசைட்டிக் ஃபங்கையான் மஸ்டர்ட் அல்பிகோ, ஒயிட் ஸ்பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஸோ பைக்கோமைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இதில் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ இதை பார்த்தா நம்ம பார்த்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஏ செக்ஷுவல் அப்படிங்கிறது வந்து பை மொட்டைல் ஜூஸ்போஸ் எப்படி வருதுங்கிறது தெரியும், அண்ட் நான் மொட்டைல் என்னது ஆப்ளனோஸ்போஸ் ரெண்டு ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது, ஜூஸ்போஸ் உருவாகுது ஆர் நான் அது வந்து மொட்டைல் ஜூஸ்போஸ்ங்கிறது மொட்டைல். நான் மொட்டைல் நான் மூவபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளனோஸ்போஸ், தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த ஸ்பொராஞ்சியம் லைக் தட். இதுதான் ஸ்பொராஞ்சியம். ஓகேங்களா, ஸ்பொராஞ்சியம் ஸ்பொராஞ்சியோஸ்போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டாக். ஓகே ஸோ இது குரோ ஆகுது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது டின்செல் ஃபிளாஜெல்லம், இன்னொன்று என்னது ஒயிட்பிளாஸ்ட் ஃபிளாஜெல்லம், டூ கைண்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஃபிளாஜெல்லம் அந்த ஜூஸ்போரில் உருவா. ஜூஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால மூவபிள், அதில் ஃபிளாஜெல்லம் இருக்கு. ஃபிளாஜெல்லம் இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் மொட்டாயின்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் பைக்கோமைசிஸ் வந்து பாருங்க உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதில் பாசிட்டிவ் ஹைஃபே, இன்னொன்று வந்து பார்த்தா நெகட்டிவ் ஹைஃபே க்ளோஸ் டுகெதர். நம்ம போட்டோம் இல்லையா, இது பக்கம் வந்து பாருங்க பாசிட்டிவ் ஹைஃபே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஹைஃபே. ஸோ ரெண்டு ஹைஃபேவே என்ன செய்யுது அப்படின்னா க்ளோஸ் டுகெதர் இப்படி ஜாயிண்ட் ஆகுது, ஒன்றோட ஒன்று சேருது. அங்கே தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ப்ரோகேமிடாஞ்சியல், ப்ரோகேமிடாஞ்சியல் பக்கத்தில் பக்கத்தில் வருது, கேமிட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஆர் என்னது கேமிட் யூஸ் ஆகுது சஸ்பென்சார். ஸோ சஸ்பென்சாருங்கிறது வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் உள்ள பார்ட் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜைகோஸ்போர் ஃபார்மேஷனுங்கிறது அக்கர்ஸ் ஆகிட்டு. ஓகே ஜெம் பிராஞ்சியம் அதுலேருந்து உங்களுக்கு குரோ ஆகும். ஓகேங்களா, இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா ப்ரோமைசிலியம் அப்புறம் என்ன அது ஜெம்ஸ் பிராஞ்சியங்கிறது அந்த இதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு குரோ ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குது, எல்லாமே ஒரே இடத்துல தான் நடக்குது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இதில் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மைசிலியம் இது ஒரு மைசிலியம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா எல்லாமே இந்த கனெக்ஷனில் நடக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக புரிஞ்சு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. த நெக்ஸ்ட்டு ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட் ஃபார்ம் ஜைகோஸ்போர். டூ கேமிட் வந்து ஃபியூஷன் ஆகுது, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், ஐ மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேமிட்ஸ் ஆர் என்னது ஐசோகேமஸ் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆர் அனைசோகேமஸ் டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் ஆர் எப்படி இருக்கலாம் ஊகேமஸ் டிஸ்சிமிலர். அனைசோகேமஸ்னாலும் ஆர் ஊகேமஸ்னாலும் உங்களுக்கு டிஸ்சிமிலர் தான். ஓகே இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆஸ்கோமைசிஸ். ஆஸ்கோமைசிஸ் பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. வை இட் இஸ் கால்டு சாக் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், அதாவது ஈஸ்ட்டு சாக்ரோமைசிஸ் எல்லாமே இதை வரும். சாக்ரோமைசிஸ் ரிவிசி அதான் ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட் மல்டி செல்லுலார்ல பாருங்க பெனிசிலியம், இது ரொம்ப முக்கியம். எது யூனிசெல்லுலார் எது மல்டி செல்லுலார்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மைசிலியம் இஸ் என்னது பிரான்ச்சு அண்ட் செப்டே. மைசிலியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா பிரான்ச்சுடா இருக்கு அண்ட் என்ன அது இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டே, இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு செப்டம் தடுப்பு சுவருங்கிறது இருக்கு. ஓகே தே ஆர் சாப்ரோஃபைட்டிங், சாப்ரோஃபைட்டா தெரியும் டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட் அண்ட் அனிமலுடைய பாடியில் குரோ ஆகும், டீகம்போசரா இருக்கு. ஓகேங்களா டெட்டு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுது மக்கு வச்சிருது, சிலது பாராசைட்டிக்கா இருக்கு ஆர் கோப்ரோஃபைலஸ் க்ரோவிங் ஆன் த டங், அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா கோப்ரோஃபைலஸ் கவுடங் இருக்குல்ல மாட்டுச்சாணி அதுல வந்து இது குரோ ஆகும். ஓகே த நெக்ஸ்ட் ஸோ ஆஸ்கோமைசிஸ் சாக் பங்குடைய இதை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை கொனிடியா ப்ரொடியூசஸ் த எக்ஸோஜீனியஸ்லி, எக்ஸோனா அவுட்டர்ல ஆன் த ஸ்பெஷல் மைசிலியம் கால் கொனிடியோஸ்போர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொனிடியோஸ்போர், இதுதான் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது கொனிடியா.
ஓகே சோ கொனிடியா ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் த மைசிலியம் அது வந்து வளர்ந்து அது என்னத்தை செய்யுது ஒரு மைசிலியத்தை உருவாக்குது ஓகேவா சோ ஏபிசிடி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு கொனிடியா வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச் ஆகுது அந்த டிட்டாச் ஆன கொனிடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா குரோ ஆகி உங்களுக்கு பிரான்ச்சு அது நிறைய மைசிலியத்தை உருவாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொனிடியா Then sexual reproduction of the ascomyces by ascospore அதான் அந்த கப் ஷேப்ல உள்ளது ascospore இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரொடியூசர் எண்டோஜினியஸ்லி இங்க வந்து பார்த்தா அதாவது கொனிடியாங்கிறது எக்ஸோஜினியஸ் வெளியில வந்து பர்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும் விசிபிள் இது எண்டோஜினியஸ்லி இனி சாக் லைக் என்னது அசினி அசின்னு சொல்லுவாங்க சிங்கிள்னா அஸ்கஸ் அதனாலதான் இது வந்து பார்த்தா சாக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க சாக் பை போல இருக்கு அசி ஆர் அரேஞ்சு டு ஃபார்ம் என்னது ஆஸ்கோகார் இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோகார் கப் ஷேப்ல இருக்கு அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ஸ் இருக்கு தட் இஸ் கால்ட் அது பேர் அதாவது ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரூட்டிங் பாடி டெவலப்பிங் மியாட்டிக் அசி மெச்சூர் அசி ஸ்டெரைல் என்னது ஹைஃபில் ஸ்டெரைல்னாலே தெரியும் அது கேனா ப்ரொடியூஸ் எனிதிங் கேமிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்னது ஆஸ்கோமைசிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஸ்பர்ஜில்லஸ் இன்னொன்று என்னது கிளாவிசிப்ஸ் இன்னொன்று நியூரோஸ்போரா ஸோ நியூரோஸ்போரா யூஸ் இருந்த பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க் இதை நோட் பண்ணிங்க இது வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம எப்படி அனிமல்ஸில் ட்ரோசோஃபில்லாவை நம்ம வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறோமோ பிளான்ட்ல அதேமாரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட் கிடையாது இந்த ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நியூரோஸ்போரா தான் ஜெனட்டிக் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ morals and another truffles are edible and another are delicious இத நோட் பண்ணீங்க இந்த ஆஸ்கோமைசிஸ்ல இந்த நேமிங் உள்ள அந்த ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட கூடியதா இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க morals and another ones வந்து பார்த்தா truffles morals and truffles கவனிங்க இது இந்த ரெண்டு வெரைட்டி தான் வந்து பார்த்தா சாப்பிட கூடியது ஓகே நெக்ஸ்ட் மூணாவது கிளாஸ்ல நாம என்ன பார்க்கறோம் அப்படி வந்து பார்த்தா Basidiomyces. So what is Basidiomyces? That's the characters we can see. So Basidiomyces include who are coming from? Mushroom. If you look at bracket fungi or buff balls. Buff balls. This is a ball. This is bracket fungi. Okay. This is the mushroom. Kalan. Naipadai kalan. They grow in soil. Mannul nalla valarudhu. On lats and tree stumps. மரப்பட்டைகளை வளரும் அந்த லிவிங் பிளான்ட் மரப்பட்டைகள் ஸோ லிவிங் பிளான்ட் பாடி சஸ் பேரசைட்டாக ஒட்டி வளரும் ஸோ இது வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் ரஸ்ட் இன்னொன்று ஸ்மட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டாக வளரக்கூடியது மைசிலியம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி பிரான்ச் தான் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செப்டே இருக்கு ஓகேங்களா ஸோ பேசிலியமைசிஸ் இதோடைய ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஆர் ஜெனரலி நாட் ஃபவுண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இதில் கிடையாது பட் வெஜிடேட்டிவ் என்ன ரீப்ரொடக்ஷன் பை என்ன ஃபிராக்மெண்டேஷன் மெத்தட்ல நடக்குது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பாடி கட் ஆகி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் செக்ஸ் ஆர்கன் இதில் கிடையாது செக்ஸ் ஆர்கன் ஆர் என்னது ஆப்சன்ட் பட் பிளாஸ்மோகேமி நல்லா தெரிஞ்சுங்க இதில் வந்து பெசிடியோமைசிஸ் என்ன கிடையாது செக்ஸ் ஆர்கன் இல்லை இது ஒரு முக்கியமான பார்ட்டு பெசிடியோமைசில செக்ஸ் ஆர்கன் கிடையாது பட் பிளாஸ்மோகேமி அக்கர்ஸ் பிளாஸ்மோகேமின்னா ஃபியூஷன் ஆஃப் என்னது புரோட்டோபிளாஸ்ம் Plasmogamy occur by the fusion of two another vegetative or another somatic cell different strains or another genotype அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தா ஃபியூஸ் ஆகும் the resultant structure is another dikaryotic ரெண்டு நியூக்ளியஸ் உள்ளன இதுல உள்ள ஒரு நியூக்ளியஸ் நெகட்டிவ்ல உள்ள ஒரு நியூக்ளியஸ் பாசிட்டிவ்ல ஒரு நியூக்ளியஸ் நெகட்டிவ்ல ஒரு நியூக்ளியஸ் ரெண்டு ஃபியூஸ் ஆகுது that is called another plasmogamy இப்ப ரெண்டு ஃபியூஸ் ஆகுறதால dikaryotic னு சொல்றாங்க இட் கிவ்ஸ் ரைஸ் என்னது பெசிடியம் இதுதான் என்னத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா பெசிடியத்தை உருவாக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே பெசிடியம் திஸ் இஸ் த பெசிடியம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேரியோகேமி ஃபியூஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் மியாசிஸ் அக்கர்ஸ் ஆகுது பெசிடியம் ஒரு இதில் ஒரு நியூக்ளியஸ் மியாசிஸ் நடத்தினா உங்களுக்கு எத்தனை பெசிடியோஸ்போர் உருவாகுது அப்படின்னா ஃபோர் பெசிடியோஸ்போர் உருவாகுது அது எப்படி வெளியில தெரியும் எக்ஸோஜினியஸ்லி
பெசிடியா அரேஞ்சர் இன் த ஃப்ரூட் பாடிஸ் கால் பெசிடியோஸ்போர். அந்த ஃப்ரூட் பாடியில தான் உங்களுக்கு யார் இருக்கு அப்படின்னா இந்த பெசிடியோஸ்போர் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அகாரிகஸ் மஷ்ரூம், யூஸ்டிலிகோ ஸ்மட்டு, அதுக்கப்புறம் என்ன அந்த புக்ஸினா ரஸ்ட் ஃபங்கைஸ். ஓகேங்களா, புக்ஸினா ரஸ்ட் ஃபங்கைஸ், உஸ்டிலிகோ இந்த கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. கில் அந்த உள்ள உள்ள மடிப்பு கவனிங்க, உள்ள லேயர் லேயரா இருக்கு இல்லையா, அந்த ஒரு லேயரை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல கில்லு அதுல தான் என்ன இருக்கு பெசிடியா இருக்கு. அந்த ஒரு லேமெல்லாம் கட் பண்ணி பார்க்கும்பொழுது அதுதான் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ற பெசிடியம். பெசிடியத்துல உள்ள அந்த செல்ஸ் வந்து மியாசிஸ் நடக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை ஸ்போர் உருவாகுது அப்படின்னா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 4 ஸ்போர்ஸ்ங்கிறது உருவாயிருக்கு. ஓகேங்களா, ஸோ 4 ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 4 என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா அந்த பங்கை அந்த இதை உருவாக்குது. ஃபோர்த்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டரோமைசிட்ஸ். ஸோ இந்த டெரிட்டரோமைட்டிஸோட கேரக்டர்ஸ் என்ன, காமன்லி நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் பங்கைன்னு சொல்லுவாங்க. இம்பர்ஃபெக்ட் பிகாஸ் ஒன்லி தர் ஏசெக்சுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆர் நோ. ஓகேங்களா, இதுல வந்து ஏசெக்சுவல் ஆர் என்னது வெஜிடேட்டிவ் தான் இருக்கு, அதனால இது வந்து இம்பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் இல்லை, ஆப்போசிட் இம்பர்ஃபெக்ட், இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. வென் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா செக்ஷுவல் ஸ்டேஜஸ் வேர் டிஸ்கவர்டு தே வேர் ஆஃபன் மூவ் டு ஆஸ்கோமைசிஸ் ஆர் என்னது டெசிடியோமைசிஸ். ஸோ அந்த டியூட்ரோமைசிஸ்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாததுனால தான் இதை வந்து பார்த்தா டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஏ இம்பர்ஃபெக்ட் பங்கை. விச் ஒன் இஸ் கால்டு இம்பர்ஃபெக்ட் பங்கைன்னு கேட்டாங்க அப்படின்னா கிளாஸ் என்னது டியூட்ரோமைசிஸ் அப்படிங்கறத நோட் பண்ணீங்க. இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தட் இஸ் என்னது ஏசெக்சுவல் அண்ட் என்னது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஹவ் பீன் கிவன் ஒன் நேம் பிளேசிங் அண்டர் த டியூட்ரோமைசிஸ் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்க, இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் என்ன இருக்கு ஏசெக்சுவல் நடக்குது அண்ட் என்னது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் நடக்குது, கிவன் என்னது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே நேம் கொடுக்குறாங்க அதுதான் டியூட்ரோமைசிஸ். அப்போ ஒரு கிளாஸஸ்ல ஒன்லி ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் மட்டும் நடந்ததுன்னா அது எந்த கேட்டகரியில அந்த ஃபங்கையை வைக்கிறோம் அப்படின்னா டியூட்ரோமைசிஸ். ஏசெக்சுவல் செக்ஷுவல் நடந்ததுன்னா மற்ற கேட்டகரியில வச்சிருப்பாங்க. ஓகே, டியூட்ரோமைசிஸ் அண்ட் செக்ஷுவல் ஸ்டேஜ் அனதர் நேமிங் பிளேஸ் அண்டர் த அனதர் கிளாஸஸ்ல வச்சிருக்காங்க சொல்றாங்க. When the linkages were established, fungi were correctly identified and moved out in the deuteromyces. Other characters proper analyze panni adha deuteromyces la kondu vechirundanga. Asexual reproduction illana deuteromyces produce only by asexual spore. Adhukku peru da vandha paathina gonidia, stalk like structures peru nadu gonidia. Mycelium or septae, mycelium septae irukku and branch da irukku neenga inga paathale theriyum. சம் ஆர் சாஃப்ரோஃபைட்ஸ். சாஃப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது டெத் அண்ட் டீகி ஆர்கானிசத்தில் க்ரோ ஆகுறது. சிலது பேரசைட் ஒட்டுணியா இருக்கு. இன்னொரு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்ல இட்ஸ் பேரசைட். மெஜாரிட்டி ஆர் த டீகம்போசர் நோட் பண்ணீங்க ஆஃப் லிட்டர் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் த மினரல் ரீசைக்ளிங். அந்த டெட் டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அது வந்து டீநேச்சர் பண்ணி சாயிலுக்கு அனுப்புது. சாயில் இருந்து பிளான்ட் க்ரோ ஆகுது, பிளான்ட் மறுபடியும் டீகே ஆகுது, அது ஃபங்கை போய் டீகம்போஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் என்னது மினரல் சைக்கிளிங்க்கு இந்த ஃபங்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எஸ்பெஷலி டெட்ரோமைசிஸ் கிளாஸ். ஸோ ஆல்டர்ன் ஏரியா, இன்னொன்று என்னது கோலிட்ரோ ட்ரைகம், இன்னொன்று ட்ரைகோடெர்மா. ஓகே, கோலிக்கோ ட்ரைகம், அதாவது ஒன்று ட்ரைகோடெர்மா, இன்னொன்று ஆல்டர்ன் ஏரியா. தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த கிளாஸ் டெரிட்டோமைட்டிஸ் ஃபங்கை. நெக்ஸ்ட் கிங்டம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளான்டே அது ஒன்று வந்து பார்த்தோம்னா கிங்டம் அனிமாலியா. ஸோ கிங்டம் பிளான்டே கிங்டம் அனிமாலியாங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேட்டராக நாளைக்கு உள்ள கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.